நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு சார். என்ன டவுட்டு? பிடி சாரும் மேக்ஸ் டீச்சர் எடுக்கிற ஜெனிஃபரை எப்படி லவ் பண்ண வச்சுருந்தானே? அதான்ப்பா இன்ன வரையும் எனக்கு தெரில. எப்படி சார்? நான் கொடைக்கானல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பிடி பீரியட் எடுத்து யாரும் பாடம் நடத்தினா எனக்கு பயங்கர கோபம் வரும். அன்னைக்கு 8th படிக்கிற பசங்களோட பிடி பீரியட், ஆனால் கிரவுண்டில் எவனும் இல்லை. அன்னைக்கு பண்ண பாரு. ஒவ்வொருத்தரும் இந்த 10 மணி தீ போட்டு வைக்கிறேன். வாங்கடா. இப்போ உங்களுக்கு பிடி பீரியட் தான். கிளாஸ் பசங்களா எங்கடா சார்? நாங்கள் பிடி பீரியட் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ புதுசாக வந்திருக்காங்களே மேக்ஸ் மிஸ். அவங்க சொன்னாங்க போர்ஷன் முடிக்கணும், உங்கள் பிடி பீரியட் நானே எடுத்துக்கிறேன். பிடி சார் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சார் சொன்னோம். ஆனால் மிஸ் தான் நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. யாரா பேசிக்கிறத? உடம்பு விட்டாரா தான மூளை வேலை செய்ய? ஆமா சார். அது வேலை செஞ்சாதான் படிப்பு ஏறும். ஆமா சார். என்ன நோமா சார்? வாங்கடா. இன்னைக்கு இருக்கடா அந்த டீச்சருக்கு பிடி பீரியட்னாலே மதிக்கிறது இல்லை. அவங்க மேக்ஸ் பீரியட் என் பிடி பீரியட் கேட்டா கொடுப்பாங்களாடா? நான் கேட்கறேன்டா. அப்ப மிஸ் யார கேட்டு என்னோட பிடி பீரியட் நீங்க? பர்பஸ்ஃபுல்லா எதுவும் பண்ணல, பசங்களுக்காக தான். ஏன்னா எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணணும்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, பசங்களை இப்பவே அனுப்பிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். சொல்லிடுறேன். I love you. உங்களுக்கு இல்ல இவங்களுக்கு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கல என்ன ஃப்ரெண்டாவே இருந்துருவோம். பிரின்சிபல்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. வாட் மிஸ்? அன்னைக்கு மட்டும் ஜெனிஃபர்கிட்ட என் லவ் சொல்லாம இருந்ததுன்னு வச்சுக்க, என் வாழ்க்கையில அழகிய நாட்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேன். அவ என்னோட இருந்த வரைக்கும் வெளியிருந்து பாக்கிறது விட உள்ளிருந்து பாக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. சார் சொன்னது கேட்டீங்கல, மேக்ஸ் மிஸ்டர் மட்டும் அவர் லவ் சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு சந்தோஷத்தை அவர் பார்த்திருக்கவே முடியாது. கரெக்ட். கார்த்திக், எனக்கு என் மணி டைம் வேஸ்ட் பண்ணியோன்னு தோணுது. மச்சா, நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணுறோமோ நடக்குமா நடக்காதான்னு. தைரியமா போய் சொல்லேன்டா, என்ன நடக்க போகுது? நானும் அதை யோசிக்கிறேன். நைட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட போகிறேன் நாளைக்கு. லெட்டரா? உலகம் போகிற வேகத்தில் நண்டு சுண்டுலாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, இவனும் லெட்டர் எழுதுறேன்றான் பார். அவட்ட பேசும்போது என் மனசில் இருக்கிறதுலாம் என்னால் சொல்ல முடியாதுடா. இதே லெட்டர்னா அப்படியே எல்லாத்தையும் கொட்டி. ஐயோ நிறுத்து, ஏதாவது பண்ணி தொலை, ஆனால் சீக்கிரம் பண்ணு. கரெக்ட். சரி வா.